வணக்க மக்களே, நான் உங்கள் நாகரிக கோமாளி மகேஷ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2020 ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கொரோனானால ஒரு பக்கம் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து மிடில் ஸ்டேட்டில் வந்து லெபனானில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அந்த அமோனியம் நைட்ரேட் வெடித்ததில் இறந்துருக்காங்க. இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேரளாவில் விமானம் தர இறங்கும்போது விபத்தாயிருக்கு, கிட்டத்தட்ட 124 பேர் அதில் பயணம் பண்ணியிருக்காங்க. கேரள மாநிலம் கோழிக்கோடு கார்பூர் விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்தில் சிக்கினது வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானன்றதும் தெரிய வந்திருக்கு. காரணம், விமானம் பாதியாக உடைந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அந்த விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதில் ரெண்டாக உடஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, இனி மேலே எந்த தகவலும் வரல. ஸோ கிட்டத்தட்ட 124 பேர் இறந்ததாகவும் கூறப்படுறது. ஸோ ஆம்புலன்ஸ் சீனப்புத்துறையினு எல்லாருமே வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இனிமேல் தான். ஸோ இந்த தகவல் கேள்விப்படணும், உங்களோட பகிர்ந்துணும்னு நினச்சேன், பகிர்ந்துட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட வரேன், அதற்கு ஸ்டே டூன், ஸ்டே சேஃப், பாய்.